ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே வித்தியாசமான ஒரு ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். வாழைப்பழ தோலில் நூடுல்ஸ் பண்ண போகிறோம். இதை கேட்டோன்னே எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆவீங்க. உண்மைதாங்க, வாழைப்பழ தோலில் தான் பண்ண போகிறோம். வாழைப்பழ தோலை எப்படி சாப்பிட்றதுன்னு யோசிக்காதீங்க. வாழைப்பழ தோலில் நிறைய நியூட்ரிஷன் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபைபர் கண்டென்ட், கால்சியம், பொட்டாசியம் இது எல்லாமே இருக்குது. ஸோ இந்த வாழைப்பழ தோலை இனிமேல் நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, உடலுக்கும் நல்லது, ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து வாழைப்பழ தோலை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் மேலே இருக்கிற ஒயிட் பார்ட்டு இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இதை சின்ன சின்ன துண்டாக நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. நூடுல்ஸ் மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிவிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணுங்கள். இது வெளியில் இருக்குது, ஸோ அது நல்லா நிறைய தூசி கிருமிகள்லாம் இருக்கும். ஸோ நல்லா ஒரு உப்பு போட்டு நல்லா கழுவணும். இதை கழுவிட்டு தான் நம்ம இதை சாப்பிட்ணும், அப்போ தாங்க உடம்புக்கு நல்லது. ஸோ இது கழுவுனதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு கடாயில் எண்ணெய் தண்ணி வச்சு நல்லா வந்து இதை ஒரு வேக விடலாம். ஒரு 15 to 20 minutes வந்து இது நல்லா வேகும். ஸோ இப்போ இது வந்து நல்லா கழுவியாச்சு. இதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு இதை வந்து ஒரு 15 minutes நல்லா வந்து வேக விடுங்க. இது பாயில் ஆகட்டும். இது நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு கடாயில் வந்து நான் 2 spoon வந்து ஆயில் ஊற்றிக்கிறேன். 2 spoon ஆயில் ஊற்றுனதுக்கப்புறமா, ஆயில் சூடானதுக்கப்புறமா, ஒரு 2 வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு தக்காளி வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு கேட்டிங்கன்னா 1/2 spoon வந்து மிளகாய்த்தூள், காஷ்மீரி சில்லி மிளகாய்த்தூள் இதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 spoon வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 spoon வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 spoon சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா வதக்கி விட்டு நான் சிக்கன் துண்டு வந்து ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். அது வீடியோவில் நான் வீடியோ எடுக்கலை. ஸோ அதையும் வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கனையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மசாலா நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, பனானா பீல், அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இது ஒரு 10 minutes நல்லா எண்ணெயிலே வந்து வேகணும். ஸோ நல்லா வெந்து வந்துச்சுன்னா இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பனானா பீலில் இந்த மாதிரி ஒரு நூடுல்ஸ் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.